ஒரு உண்மையான ஞானியோட அடையாளங்கள் என்ன பாக்குறாங்க? என்ன ஞானினா கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் வேணாம்ல சொல்லுவாங்க, எனக்கு இந்த உடையே போதும்ல சொல்லுவாங்க, இவன் எல்லாத்தையும் தூக்கி மாட்டிக்கிட்டான், இதெல்லாம் வெறுக்கணுமே, இதெல்லாம் வெறுத்து ஒதுக்கணுமே, இவர் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு ஒரு குழப்பம். எதை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஞானம் பேசிடலாமா, உண்மையை சொல்லிடலாமா? குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு உண்மையான ஞானியோட அடையாளங்கள் என்ன? எதையெல்லாம் வச்சு ஒருத்தர் ஞானின்னு கண்டுபிடிக்கிறது? பல பேருக்கு இப்போ செம்ம ஜாலியாக இருக்கு, அப்பாடா ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாரு அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபேக்டை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒருத்தனுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்குண்டான ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா பல பேருக்கு எப்படி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபாலோவர்ஸ்க்காகவே இருக்கட்டும், ஃபாலோவர்ஸ் இல்லாதவங்களுக்காக இருக்கட்டும், வெளியில் வேறு ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எப்படி ஒருத்தனுக்கு ஞானம் வந்தது அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனே தெரியறதில்ல. ஒருத்தர் வந்து பார்த்தா ஞானம் வந்துட்டால் ஒருத்தருக்கு வெளிமூச்சு போகாது, உள்மூச்சு தான் போகுங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், ஞானம் அடைஞ்சிட்டாருனா ஒருத்தருக்கு அரைக்கண்லேயே போதை நிலையிலேயே தான் இருப்பார் அப்படிங்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா கண்ணெல்லாம் ஓஷம் மாதிரி பெருசாகிடும், ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னால சிமிட்டவே மாட்டாங்க அப்படின்றாங்க. இன்னும் சில பேருக்கு ஞானம் வந்துருச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, பாடல்களாக கொட்டுங்க அவங்களுக்கு. எந்த ஒரு செய்யுளை பார்த்தாலும், எந்த ஒரு தமிழ் பாடலில் பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஆழமான கவிதைகள் புரியும் அப்படின்றாங்க. இன்னும் சில பேருக்கு ஞானம் வந்துட்டால் என்ன தெரியுன்றாங்க, ஒருத்தங்க பார்க்காத ஒரு கம்ப்ளீட்டான வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவாக ஆன்மீக ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் ஒரு விளக்கம் கொடுக்க முடியுன்றாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க. ஒருத்தங்க ஞானம் வந்துட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமா சித்துக்கள் கைகூடிறாங்க, காற்றுல பறக்க முடியுன்றாங்க, தண்ணியில் நடக்க முடியுன்றாங்க. இதில் எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஞானம்? பேசிடலாமா, உண்மையை சொல்லிடலாமா? ஒரு ராஜா என்ன பண்ணாரா, தன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும்னு நினச்சி ஒரு நம்ம நாட்டிலே இருக்கிறதே மிக சிறந்த ஞானி அவன் பார்த்து கூட்டுவாங்கடா. அவனுக்கு நான் வந்து ராஜ மரியாதையோடு உபசரித்து விருந்து கொடுத்து அவன் காலில் விழுந்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் விருப்பப்படுறேன், ஏன்னா என் வாழ்க்கை முடிய போகிற கட்டம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது அப்படின்னோடனே அந்த நாட்டு மந்திரிகள், இளவரசி மற்ற எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி காடு மேடு மலைலாம் அலைஞ்சு பல டெஸ்ட்ஸ்லாம் வச்சு கடைசியில் ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு வந்தாங்களாம். அந்த பிச்சைக்காரன் பார்க்குறக்கே கேவலமாக இருக்கான், கன்றாவியாக இருக்கான், ட்ரெஸ்ஸு கேவலமாக இருக்குது, சரியாக குளிக்காதவன் போல் இருக்குது, ஒரு மாதிரி வந்து துர்நாற்றம் வீசுது அவன் மேலே. இவன் என்னடா ஞானினா திருநூறு வாசனில் பூசணும் வரணும், இவனுக்கு என்ன துர்நாற்றம் வீசுதே அப்படின்னு சொல்லி டவுட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களாக வச்சு கண்டுபிடிச்சி ராஜாகிட்ட கூப்பிட்டு வராங்க. ராஜாகிட்ட கூப்பிட்டு வரும்போதே இவங்களுக்கு ஒரு பிளான் என்னென்னா, ராஜா சில சோதனைகளை வச்சு பார்த்து தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. இவருக்காக பர்சனலாக என்ன பண்ணியிருக்கிறாருனா, இந்த மாதிரி ராஜாவை பார்க்க போகிறீங்க நீங்கள், இந்த உடையில் வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்கும், தயவு கூர்ந்து நீங்கள் பெரிய மனது பண்ணி ராஜா உடை அலங்காரங்கள் நாங்கள் கொடுக்குறோம், நீ அதை போட்டு வரணும், குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு அவ்வளோதானே போட்டு போகணும், டக்குன்னு குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வேறு லெவலில் மாட்டிட்டு வாங்க போவோன்ட்டு ஏறிட்டாப்ல. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, என்ன ஞானினா கொடுக்குற ட்ரெஸ்லாம் வேணாம்ல சொல்லுவாங்க, எனக்கு இந்த உடையே போதும்ல சொல்லுவாங்க, இவன் எல்லாத்தையும் தூக்கி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஒரு டவுட்டு. இருந்தாலும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு எங்கே வராங்கன்னா, அரண்மனைக்குள்ளே வரும்போது அவனுக்கு ராஜ மரியாதையோட மற்ற படைகள், யானைப்படை, காலாட்படை எல்லோரும் வேறு லெவலில் ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அதை அப்படியே கம்பீரமாக ராஜ நடையோட கெத்தாக என்ஜாய் பண்ணி வரேன். இப்போ நமக்கெல்லாம் ஒரு பில்டப் ஒன்று கொடுத்து வேறு லெவலில் பிஜிஎம் போட்டால் எப்படி என்ஜாய் பண்ணுவோம், அதை விட வேறு லெவலில் அவர் என்ஜாய் பண்ணி வரார். ராஜாவுக்கு லைட்டாக டவுட் வருது, ஒரு ஞானினா இப்படி இருக்கக்கூடாதே, இதெல்லாம் வெறுக்கணுமே, இதெல்லாம் வெறுத்து ஒதுக்கணுமே, இவர் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு ஒரு குழப்பம். சரி ஓகே, அடுத்து உள்ளே கூட்டு வர்றாரு. உள்ளே கூட்டு வந்தோடனே ராஜ மரியாதையோட விருந்து, அறுசுவை விருந்து, பழரசம், கிட்டத்தட்ட ஒரு 500 வகையான உணவு, நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாத்தையும் வெளுத்து கட்டுறாப்புல, எதெல்லாம் பார்க்குறத வெளுத்து கட்டுறாப்புல, ஒயின், பழரசம், மது, மாது எல்லாத்தையும் வெளுத்து கட்டுறாப்புல. ராஜாவுக்கு கன்ஃபார்மே பண்ணிடுறார், இவன் ஏதோ வேற ஆள் பிச்சைக்காரனை தூக்கிட்டு வந்துட்டானுங்க, டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். நல்லா சாப்பிட்டு முடித்தோடனே மங்கையர் நடனம் அந்த புறத்தில், ஆஹா எல்லாத்து கூட இப்போ நல்லா டான்ஸ் பண்ணுறாரு, போகிறாரு வர்றாரு, பின்னாடி போய் அவங்களோட சேர்ந்து ஆடுறாரு, பின்னாடி வர்றாரு. ராஜா முடிவு பண்ணிட்டாரு, இவன் உண்மையாகவே பிச்சைக்காரன் தான், ஃபைனல் டெஸ்ட் ஒன்று வச்சுருவோம், இந்த டெஸ்ட்டில் தப்பிச்சிட்டானா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம், அப்படி இல்லாட்டினா விட்டுருவோன்ட்டு நைட்டு ரெண்டு பொண்ணுங்களை வேறு ரூமுக்கு அனுப்புறாப்புல. இவனும் ரெண்டு பொண்ணுங்களோட சந்தோஷமாக வாழ்ந்து என்ஜாய் பண்ணி வேறு லெவலில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு நியூஸ் வந்தோடனே அடுத்த நாள் காலையில் ராஜாவுக்கு கடுப்பாகி போச்சு. கேட்குறாரு, ஏப்பா உனக்கு மிகப்பெரிய ஞானின்னு நினச்சினேன் நான், நீ என்னப்பா
அங்கே வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்தா அதையும் வாங்கி போட்டுக்கிட்டு, வெளியில் வந்து வரவேற்பு கொடுத்தா அதையும் வாங்கிக்கிட்டு, உள்ளே வந்து சாப்பாடு போட்டால் அதுவும் சூப்பர்னு, நம்ம சாப்பாடவே பார்க்காதவன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற, பெண்களோட போய் அப்படி நடனம் ஆடுற, நைட்டு மங்கையரோட சல்லாபம் வேற கொண்டிருக்க, நீ எல்லாம் உண்மையாகவே ஞானி தானான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி அவருக்கு, டவுட்டு கோபம் வேறு. உடனே அவர் பார்க்குறாரு அந்த ஞானி, என்னப்பா அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, நான் ஞானியா இல்லையான்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, அதனால் உனக்கு என்ன பயன், இல்லை நீங்கள் தான் ஞானி, நான் ஞானி தானே நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஏன்னா என் நான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு, நான் என் ஆசீர்வாதம் வந்துட்டால் மட்டும் நல்லா இருப்பியா நீ, இல்லை எனக்கு அப்படி தோணுது ஞானிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், இப்போ நான் ஞானியான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே, ஆமாம் அங்கே தெரிஞ்சுக்கணும், குதிரை வச்சிருக்கியா நீ அப்படின்னு கேட்டாங்க, ஆ வச்சிருக்கேனே, ரெண்டு குதிரை இருந்துச்சுன்னா வா எடுத்துகிட்டு வா, ஒரு குதிரை உனக்கும் ஒரு குதிரை எனக்குன்னு ரெண்டு பேர் மட்டும் கிளம்பி போகிறாங்க, போகிறாங்க 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 போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு பறந்து விருந்து இருக்கக்கூடிய ஒரு நிலம், போனால் ஒரு ஒரு எண்டு இந்த மாதிரி வந்து நிற்கிது, அந்த நாட்டோட எல்லை முடியுது, ரெண்டு பேரும் குதிரையை விட்டு கீழே இறங்குறாங்க, கீழே குதிரையை விட்டு இறங்கின உடனே டக்குன்னு என்ன பண்ணார்னா அந்த ராஜாவை கீழே இறங்கி வர சொல்கிறார், கீழே வராரு, அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, தான் போட்டிருந்த ராஜாவுடைய அலங்காரத்தை எல்லாத்தையும் கழட்டி தூக்கி வீசிட்டு, அவர் என்ன பழைய கிழிஞ்ச அந்த ட்ரெஸ்ஸை வச்சுருந்தாரோ அதே கோமணம், அதே மாதிரி கிழிஞ்ச சட்டை தலையெல்லாம் களைச்சி விட்டு, நான் வந்து என்னுடைய தற்காலிக ஒப்பனையிலேருந்து அலங்காரத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன், என் பழைய வாழ்க்கைக்கு இப்போ நான் வந்துட்டேன், எங்கே நீ வா பார்ப்போம் கிளம்பலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு கூப்பிட்டாரான். உடனே அவர் சொன்னார் அரசன், ஐயோ என்னையா லூசா நீ, நான் ஒரு நாட்டோட அரசன், எனக்கு பின்னாடி என் மனைவி இருக்கா, குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளோ பெரிய படைகள் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர்றது அப்படின்னாரான். அதான் சொன்னாரான் அவர், அவ்வளோதான்ப்பா உனக்கு எனக்குள்ள வித்தியாசம், ஞானம்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ பெரிய விஷயம் கிடையாது, ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் முழு மனசோட ஏற்றுக்கிட்டு, கொடுக்கலனாலும் அதையும் முழு மனசோட ஏற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான்ப்பா ஞானம், இப்போ நீ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்த முழு மனசோட ஏற்றுக்கிட்டேன், அதனால் நான் ஒன்றும் பாதிக்கப்படலை, ஏன் அப்படின்னா என்ஜாய் பண்ணதோடு அதோட விட்டுட்டேன், தூக்கி போட்டேன் நான், அதோட முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, ராஜான்ற அந்த அலங்காரத்தோடைய அந்த கெத்தோடைய அந்த பில்டப்போடைய அந்த நடை உடை பாவனையிலே நான் ராஜா நான் ராஜா நான் ராஜா நான் ராஜானே நீ வாழ்ந்து செத்துடுற கடைசி வரைக்கும் அடுத்த பிறவி வந்துடுற. ஆக்சுவலாக எல்லாருமே இங்கே நடிகர்கள் தான், நீ ஆல்ரெடி நீ ஒரு மிகப்பெரிய நடிகன் தான், மனிதனாக பிறந்தது, அதில் ஒரு மிகப்பெரிய வேஷம் போட்டிருக்க ராஜான்ற வேஷத்தை, அதை நான் கழட்டி போட்டு இப்போ பாரு, நீ எனக்கு கொடுத்த ராஜ அலங்காரத்தை கழட்டி போட்டு பழையபடி என் வாழ்க்கைக்கு போயிட்டேன், என்னால் போக முடியுது, ஆனால் உன்னால் போக முடியல பாரு, அவ்வளோதான்ப்பா ஞானத்துக்கு வித்தியாசம் அப்படின்னாரான். ஒரு அஞ்ஞானிக்கு ஞானிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே அவ்வளோதான். ஸோ நீங்கள் சிம்பிளாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, வெரி சிம்பிள், ஞானத்துக்கும் அதை பார்த்து நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும் முதல்ல நமக்கு அவசியமே இல்லை, ஒருத்தங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்களா இல்லையான்றத தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதாவது நாலு வார்த்தை ஒரு புக்கில் படிக்கும் போதோ போகிற போக்கில் யாராவது சொல்லும் போதோ இல்லை யாராவது ஒருத்தங்க பேசும்போதோ இப்படி சேனலில் பேசும்போதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் போதோ வேறு யார் மூலியமாக தகவல் வந்தால் அது உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுச்சுன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன், அது ஒரு ஞான புரிதல் அவ்வளோதான். இதுக்காக இன்னொருத்தவங்களை தூக்கி வச்சு கொண்டாடணுன்றது கிடையாது, கடவுளாக பார்க்கணுன்றது கிடையாது, பெருசாலாம் பேசணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க தன்மையில் கரெக்டாக இருப்பாங்க, வெளியிலேருந்து எதையும் உள்ளேயும் எடுத்துக்க மாட்டாங்க, தன்னுடைய நிலையில் வெளியிலே பூகமாக வந்தால் தன் நிலையில் ரொம்ப கரெக்டாக உலக மயக்கத்துக்கு ஆரவாரப்படாமல் நிம்மதியாக கேஷுவலாக இருப்பாங்க. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் வளர்ச்சி வரும்போது உயரமாகவும் தாழ்வு வரும்போது கம்மியாகவும் லோவாகவும் கோபத்தோடவும் படபடப்போடவும் டென்ஷனோடவும் வாழ்க்கை வீணடிக்கிறது. ஞானியா இல்லையான்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி ஞான புரிதல் அடைகிறதுன்ற வாழ்க்கையை பாருங்கள், வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நன்றி, வணக்கம். கொடைக்கானலோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருக்குமே அடுத்த லெவலில் நிச்சயமாக நாங்களும் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணணும், நேரடி வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் அந்த வீடியோக்கு அப்புறம், பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் ஆஃப் கொடைக்கானல் கிளிம்சஸ் அண்ட் தீக்ஷா அப்படின்னு சொல்லி போட்ட அந்த வீடியோவுக்கு மக்களிடத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு, சென்னையில் நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த அந்த நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 25 மற்றும் 26 சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், லிமிடெட் சீட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கொரோனா கால கெடுபிடிகள் வேறு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அலோவ் பண்ணுறோம் வித் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ விருப்பப்படுபவர்கள் தயவு செய்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய ரிசர்வேஷன் பண்ணிக்கங்க. இந்த வாழ்க்கையை மிக சிறப்பாக செல்வ வளத்தோட நிம்மதியாக ஹாப்பியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன தெளிவோட நிம்மதியோட வாழ்றது எப்படின்றதுக்கு உண்டான அந்த பொக்கிஷத்தை அந்த சாவியை எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் ஓப்பனாக கொடுக்காத விஷயத்த ரொம்ப ஓப்பனாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ சென்னையில் சந்திப்போம் 25 மற்றும் 26 செப்டம்பர் 2021. நன்றி.